வெற்றி கூட்டணி நம்ம சொல்றோம் ஏனா எந்த ஒரு ஈகோ இல்லாம எந்த பார்பட்சம் இல்லாம கூட்டணி ஜெயிக்கணும் அந்த ஒரே நோக்கத்தோட இன்னைக்கு வர நீங்க கூட்டத்தை பாத்தீங்க நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அனைத்து கட்சிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏனா இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் எனக்கு கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு நிச்சயமாக நான் கடமைப்பட்டிருக்கேன் மேம் சுப்பிரமணிய சாமி பாஜக தலைவர் சுப்பிரமணிய சாமி பாஜக தமிழகத்துல ஒரு சீட்ல கூட ஜெயிக்காது அப்படின்னு அவர் நாலாளுக்கு முன்னாடி அஞ்சு நாளுக்கு முன்னாடி சொன்னாரு இல்லைங்க பழைய நியூஸ் அது தம்பி புதுசா கேளுங்க பழைய நியூஸ் மேடம் ஜெயிக்காதுன்னு சொல்லியிருக்காரு அது பழைய நியூஸ் தம்பி புதுசா கேளுங்க தம்பி அது அஞ்சு நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ் புதுசா கேளுங்க சிறுபான்மையினர் ஓட்டு பாஜக கிடைக்கும் என்னங்க சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன் கிடைக்க கூடாது 2019ல 1.3 billion சவால் தான் நான் நல்ல ஜெயிச்சிட்டு வரேன் என்னோட வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு ஒவ்வொரு வாழ்க்கையிலே சவாலா சந்திக்கும் போது ஜெயிச்சிட்டு நான் வந்திருக்கேன் இந்த சவாலையும் நான் ஜெயிச்சிட்டு வரேன் இன்னைக்கு வரும்போது நீங்க பாத்துட்டீங்க இந்த வரவேற்பு எப்படி இருந்தது எனக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடனே எதிர்த்து நீங்க போட்டிட்டு இருந்தீங்க எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நீங்களே ஃபீல்ட் ஒர்க் எல்லாம் பண்ணியிருந்தீங்க ரிபப்ளிகன் சேப்பாக்கத்துல இப்ப தோல்வி பய காரணமா ஆயிரம் வழக்கு மாறிவீங்கன்னு சொல்லலாமா எனக்கு கூட்டணி கேரளால வந்து எப்படியே வந்து எதிர்த்து நின்றுட்டு வந்து போட்டி போட்டுட்டு இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு வேற வேற வார்த்தையில வர்ணிக்கிறாங்க இதே காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் வந்து கொல்கத்தால வெஸ்ட் பெங்கால வந்து கூட்டணி சேர்ந்திருக்காங்க இப்ப இதுக்கு என்னங்க சொல்வீங்க கொள்கை மாறி வந்து நீங்க ஒரு மாநிலத்துல வந்து நீங்க வந்து கூட்டணி நடத்துறீங்க இன்னொரு மாநிலத்துல எதிர்த்து போட்டி போடுறீங்க நீங்க வெற்றி பெற்ற ஆயிரம் தொகுதியில என்ன பிரச்சனைக்கும் முதல்ல இப்பதான தெரியாமே வருவேன் நானே இதுவரைக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த குறையும் வைக்கல ஸோ அப்படி வந்து ஏதோ ஒன்று எதிர்கட்சியிலேருந்து இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்க சொன்னாங்க எல்லாம் பொய்யான விஷயம் சின்ன சின்னங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ நான் வாழ்ற ஏரியாலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் திடீர்னா தண்ணி வராது இல்லைன்னா ட்ரைனேஜ் கிளீனிங் இருக்காது ரோடு பிரச்சனை இருக்கும் அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு முக்கியமானது எஜுகேஷன் மூலமாக அவங்களுக்கு என்ன பண்ண முடியும் அதை எல்லாமே செஞ்சு கொடுப்பேன் திமுக கோட்டை ஆரம்ப விளக்கு இருந்திருந்தா மு க ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூருக்கு போயிருக்க மாட்டாரு ஒரே பதில் அதுக்கு மாற்றமாட்சி வரணும்னா எந்த மாற்றமாட்சி சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம் கமல் சார் மாற்றமாட்சினா எந்த மாற்றமாட்சி சொல்லிக்கிறாரு திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கூடாதுனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க மக்கள் அதிமுக ஆட்சியில கடந்த 10 வருடமாக ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இந்த கோவிட் பிரச்சனையிலையும் தமிழக மாநிலத்து மாதிரி வேற எந்த மாநிலமும் இந்தியாவில் கோவிட் பிரச்சனை இந்த மாதிரி தீக்க வச்சதே கிடையாது அதே மாதிரி இந்தியாவில் நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்திலே இந்தியா பார்க்கும்போது எங்க இந்தியாவில் ஏதாவது சாதிக்க முடியுமா சொல்லும்போது இந்த கோவிட் பிரச்சனையில உலகத்துக்கே வேக்சினேஷன் 71
நாடுகளுக்கு வாக்சினேஷன் அனுப்பியது பாஜக நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் முதல்ல உலகத்திலே அத்தனை தலைவர்கள் மோடி அவர்கள் பார்த்துட்டு வணங்கி ஒரு தலைவர் இருந்தா இப்படி தான் இருக்கணும் சொல்லிட்டு இருக்காங்க அதை விட சொல்றதுக்கு வேற எதுவும் இல்ல நீங்க ஒரு வசதியான கேண்டிடேட் எவ்வளவு சொத்து மதிப்பு காமிச்சிருக்கீங்க ஆன்லைன்ல வந்தறோம் பாத்துக்கங்களே நீங்களே சொன்னா நல்லா இருக்கும் இல்லங்க ஆன்லைன்ல வரட்டும் பாருங்க அதுவா முக்கியம் அதுதான் ஹெட்லைன்ஸ் ஓடுமே நம்ம ஸ்டெர்லைட்ல 13 பேரை சுட்டு கொன்றாச்சுதான் சிறப்பான ஆச்சுன்னு நினைக்கிறேன் निर्वाहि யாருங்க ரஜினி சருக்கு நேரா போய் ஆதரவு கேக்கலனாலும் ரஜினி சரோட ஆதரவு எனக்குமே எனக்கு உண்டு அது எனக்கு நல்லவே தெரியும் நன்றி थैंक यू இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்